எம்ஆர்பி இருந்து 50% வரைக்கும் நமக்கு ஆஃபர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. காயர் இருக்கு, ஃபோம் இருக்கு, ஸ்பிரிங் பெட், லேட்டெக்ஸ், மெமரி ஃபோம், ஆர்த்தோபெட்டிக் எல்லாமே பண்றாங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 ரூபாயில இருந்து இருக்குங்க. 3800 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா 9000 இருந்து ஸ்டார்ட், பாத்தீங்கன்னா 18000 ரூபாய் வரும். எம்ஆர்பிலிருந்து பாதிக்கு கூட கம்மியாக தரும். 9000 ஸ்டார்டிங் இருக்கு. இது டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம், வெயில் கால குளிர் காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு ரெண்டு பில்லோவும் தரோம், நம்ம டெலிவரி ஃப்ரீ தந்துடுறதுல. பில்லோ ஃப்ரீயா தரீங்களா? பிட்மா ரெண்டு ஏதாவது கஸ்டமைஸ் சைஸ் உங்களுக்கு ஏதாவது அன்சைஸ் தேவைப்படும் அப்படின்னா அதுவும் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணலாம். ஒன் டேல பண்ணி கொடுத்துருவோம். 7 இன்ச் வரும். வெல்கம் டு உங்கள் சிபிகே. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் அங்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்றாங்க. அதனால ரீட்டைலுக்கு வந்துட்டு எம்ஆர்பியில தருவாங்க நினைச்சுக்காதீங்க. எம்ஆர்பியில இருந்து 50% வரைக்கும் நமக்கு ஆஃபர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிங்கிள் காட் பெட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பில்லோ, டபுள் காட்னா டபுள் பில்லோலாம் ஃப்ரீயா தராங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பிரிங் பெட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பில்லோ பிளஸ் பில்லோ கவர், பெட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க, ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க சீக்கிரம் உள்ள போய் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நம்ம கம்பெனி எவ்வளவு இயர்ஸா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஃபீல்ட்ல வந்து 15 இயர்ஸ்க்கு மேல இருக்கு. 15 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நமக்கிட்ட என்னென்ன மாதிரியான பெட் எல்லாம் அவேலபிள் இருக்கு? நம்மகிட்ட வந்து காயர் இருக்கு, ஃபோம் இருக்கு, ஸ்பிரிங் பெட், லேட்டெக்ஸ், மெமரி ஃபோம், ஆர்த்தோபெடிக் எல்லாமே பண்றாங்க. என்ன லிஸ்ட் போயிட்டே இருக்கு. எல்லா மாடலுமே அவேலபிள் இருக்கு. நாங்க manufacturing பண்றோம். டிராவல் பெட் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. பில்லோஸ் செய்றோம், டிராவல் பெட் எல்லாமே பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம பாக்க போற பெட் எதுனா இது வந்து காயர் ஃபோம் பெட் வருங்க. இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 4 இன்ச் வரும். இது டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம், வெயில் கால குளிர் காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓ, ரெண்டு சைடு மாத்தி மாத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆமாங்க, மேல் சைடு ஃபோம் ஹீட் இருக்கும், பின்னாடி சைடு காயர் குளிர்ச்சியா இருக்குறதுக்காக. ஓ, அதனால நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். டபுள் சைடு போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா 2500 ரூபாயில இருந்து இருக்கு. இதுக்கு ரெண்டு பில்லோ தரோம், நம்ம டெலிவரி ஃப்ரீ தந்துடுறோம். பில்லோ ஃப்ரீயா தரீங்களா? பிட்மா ரெண்டு பில்லோ ஃப்ரீயும் டெலிவரி ஃப்ரீ. எவ்வளவு பிரைஸ் ஸ்டார்டிங்? இது 2500 ரூபாயில இருந்து இருக்குங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் 2500 ரூபாயில இருந்து இருக்கு. என்னென்ன சைஸ் வரைக்கும் இருக்கும் நம்ம கிட்ட? உங்களுக்கு டபுள் காட், குயின், சிங்கிள், கிங் சைஸ், ஏதாவது கஸ்டமைஸ் சைஸ் உங்களுக்கு ஏதாவது அன்சைஸ் தேவைப்படும் அப்படின்னா அதுவும் நாங்க manufacturing பண்ணி பண்ணிக்கலாம். கிங்க விட பெரிய சைஸ் வேணும் இல்ல இதை விட சின்னதா வேணும்னாலும் எப்படினாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஆமா, என்ன திக்னஸ்ல வேணாலும் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் தேவைப்படும் கஸ்டமைஸா பண்ணிக்கலாம். எவ்வளவு நாள் ஆகும் நம்ம ஆர்டர் கொடுத்தா? உடனே ஒரே நாள்ல பண்ணிடலாம். ஒன் டேல பண்ணி கொடுத்துருவாங்க. டெலிவரி எல்லாம் எப்படி? வெளியூர்ல இருக்கவங்களுக்கு வெளியூர்ல டிரான்ஸ்போர்ட் நாங்களே பே பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம், அவங்க ரிசீவ் பண்ணிட்டா போதும் அவ்வளவு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 இன்ச் 6 இன்ச்ஸ்ல இருந்து இருக்குங்க. ஓகே, இது என்ன பெட்னா? இதுவும் அதே தான், காயர் ஃபோம் பெட். இது வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ்க்காக போட்டிருப்பதில்ல. ஓகே, எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ்க்காக என்ன பண்ணுவீங்க? டபுள் லேயர் ஃபோம் போட்டிருப்போம் மேல வந்து. அதுல சிங்கிள் லேயர் இருக்கும், இதுல டபுள் லேயர் வரும். திக்னஸும் ஜாஸ்தி வரும். இது 6 இன்ச் வரைக்கும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 3800 ரூபாயில இருந்து இருக்கு. 3800 ரூபாயில இருக்கு. பெருசா இருக்கு இந்த பெட். இது என்ன பெட்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் பெட் வருங்க. உங்களுக்கு 7 இன்ச் வரும். ஸ்டார்டிங்கே 7 இன்ச் தான் ஸ்பிரிங் பெட். இது வந்து நீங்க 4 சைடு யூஸ் பண்ணலாம். ஜனவரி, பிப்ரவரி, அதே மாதிரி திருப்பி போட்டு மார்ச், ஏப்ரல், 4 சைடு யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா சொல்றீங்க புதுசா இருக்கு. இல்லங்க, நீங்க வாரண்டி 5 இயர்ஸ்க்கு மேல லைஃப் வார, நாங்களே 5 இயர்ஸ் குடுக்குறோம். நீங்க 4 சைடு யூஸ் பண்ணீங்களா அப்ப உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ்க்கு மேல கன்ஃபார்மா வந்துருதுல. ஓ, இது 5 இயர்ஸ் நமக்கு வாரண்டி தரீங்க? ஆ, 5 இயர்ஸ் வாரண்டி. வாரண்டினா இருக்கு இதுக்கு? இது வந்து ரீப்ளேஸ்மென்ட்டே கொடுத்துறாங்க. ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி 5 இயர்ஸ்க்கு? கண்டிப்பாங்க. ரீப்ளேஸ்மென்ட் எதுக்காக கொடுக்குறோம்? கம்ப்ளைன்ட் வரக்கு ஒண்ணுமே இல்ல, அதனால இதெல்லாம் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி கொடுத்துறோம். இது ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5000 ல இருந்து இருக்குது. 5000 ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. எந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்தா நமக்கு மாத்தி கொடுப்பீங்க? ரீப்ளேஸ்மென்ட் இஷ்யூஸ் வராதுங்க. ஒண்ணுமே வராது. எது வராது? இல்ல, வரக்கு ஒண்ணுமே இல்லையா. வந்தாலும் என்ன, ஸ்பிரிங்குக்கு வந்துட்டு வாரண்டி இருக்கு, அதை அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஸ்பிரிங்குக்கு தான் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அந்த வாரண்டி அதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி கொடுத்துருவோம். 5 இயர்ஸ்ல. ஆமா. ஓகே, நான் ஸ்டார்டிங் 5000 ல இருந்து 5000 ல இருந்து இருக்கு. ஆமா.
இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம போட்டிருக்க இந்த துணி கிளாத் இதெல்லாமே இந்த மாதிரி காட்டன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவதுங்களா? இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் துணி, இது தண்ணி எல்லாம் உள்ள ஒன்றும் போகாது. இப்போ தண்ணி எல்லாம் சிந்தினாலுமே எதுவும் நமக்கு ஆகாது, ஒன்றும் ஆகாது. மற்ற பெட்டெல்லாம் அந்த மாதிரி இருக்குங்களா? இது நார்மல் பெட் இந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு, இதெல்லாம் சாதா துணி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்பிரிங் பெட்டுக்கு வந்து கொஞ்சம் வெள்ள ஜாஸ்தியான துணி, கொஞ்சம் பார்க்கவே நல்லா ப்ரீமியமாக இருக்கு. ஸோ அதனால தண்ணி எல்லாம் உள்ள சிந்தினாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ அந்த பெட்டுக்கெல்லாம் நமக்கு வாரண்டி எவ்வளோ இயர்ஸ்? அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 1 இயரில் இருக்குது, 2 இயரில் இருக்குது, அது வந்து 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம குவாலிட்டி ஏற்ற மாதிரி வாரண்டியெல்லாம் மாறும். ஆமாம். ஸோ நமக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்ம கால் பண்ணி கேட்டுட்டா நீங்கள் கேட்டு சொல்லிடுவோம். ஓகே. ஸோ இவங்களோட கால் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ வாட்டர் ப்ரூஃப்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல என்ன மாதிரிலாம் பெட்டை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உண்மை ஒன்றா பார்க்கலாம் வாங்க. சோ இப்போ இங்க வந்துட்டு பெட்டை வந்து ஓவர்லாக் பண்றாங்களா? இது ஆமாங்க, ஸ்விட்ச் பண்றாங்க, அவ்வளவுதான். ஃபினிஷிங் வொர்க் இங்க வரது. சோ எப்படினா சைடுல இதெல்லாம் வச்சு மிஷின்ல வச்சு நம்ம தேச்சு முடிச்சுடுவோம், செட் பண்ணிடுவாங்க. ஆமா, இதுல பாத்தீங்க ஸ்பிரிங் பெட் தான். இதுல இந்த ஸ்பிரிங் பெட், ஆமா, உள்ள பாத்தீங்க ஸ்பிரிங் தான். இதுல ஓ வா, இதுல மேல வந்து காட்டன் ஃபேப்ரிக் வரும். ரெண்டாவது இதுல பாத்தீங்க 3 லேயர் ஃபோம் வரும். ஃபோம் வந்து 3 லேயர் போடுவோம். 3 லேயர் வந்து துணியும் பாத்தீங்க சாட்டின் துணி தான் உங்களுக்கு அதல போடுவோம். இல்ல மேல காட்டன் ஃபேப்ரிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதல சோ ஃபேப்ரிக் நம்ம என்ன கேக்குறோமோ அது மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துரு. டிசைன்ஸ் நிறைய இருக்கு, அத நாங்க காட்டுறோம். ஓகே, அதெல்லாம் கேட்டலாக் வச்சிருக்கீங்களா? எல்லாமே டிசைன் துணி கட மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கீங்க, அத பாத்துக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப்ல இப்ப பாக்குறாங்க அப்படினா உங்களுக்கு ஷேர் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ எல்லாமே ஷேர் பண்ணிடலாம். ஓகே, அப்ப நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆமா தம்பி, அவ்வளவு. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து எப்படி சிந்துதா எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண போறோம். ஆமா, இப்போ இது பாத்தீனா போனல் ஸ்பிரிங். நார்மலா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கிடைக்கும். கஸ்டமர் வந்து இத வந்துட்டு அந்த பேக் பெயின் வருது, ஆமா, அந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைன்ட்ஸ் சொல்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவங்க நினைக்கிற ஸ்பிரிங் இதுதான். இப்போ பசங்கள குதிச்சு காமிச்சுங்க, லைட்டா உங்களுக்கு வந்து பக்கத்துல ஒரு ஆள் உருண்டு படுதுனா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. தம்பி லைட்டா குதிச்சு காமிப்ப, அதெல்லாம் சேக்கிங் இருக்கு, கொஞ்சம் தள்ளி குதி. அதுல தண்ணி ஷேக்கிங் இருக்கு, சரி, ஓகே தம்பி. ஸோ விதிச்சா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அங்கே விதிச்சிங்கன்னா என்ன ஆகாது, இல்லை தெரியுதுங்களா? எங்கள் இதில் அதே மாதிரி குதிச்சு காட்டுங்க. ஒன்றும் ஆகாது, நான் தான் குதிக்கிறேன், தான் ஒன்றும் ஆகாதுங்க. நகர கூட இல்லை, இதாவது அப்படியே ஆடிச்சு தான். அதில் சுத்தமாக ஆகாது, அதுதான் இதோட இது பெனிஃபிட். அதில் எங்கள் அதுலேயே வச்சு காட்டிடுங்க. ஆமாம், இந்த சைடு வா தம்பி. இதில் போகலாம்ல சார். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஸ்ப்ரிங் வருங்க. இது வந்து ஒரு ஆள் இப்போ உருண்டு படுத்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வராது, ஜீரோ பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் வந்து. இந்த ஸ்ப்ரிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இப்போ இதில் இப்போ குதிச்சு இது வேற ஸ்ப்ரிங், இது வேற ஸ்ப்ரிங். ஆமாங்க, அதுக்கு வந்து 5 இயர், இதுக்கு வந்து 10 இயர்ஸ் லைஃப் இருக்கு. நல்லா குதிங்கண்ணா. ஆ, அந்த அளவுக்கு இதில் ஷேக்கிங் இல்லை, லைட்டாக தான் இருக்கு, அதில் வெளியே சிந்திருக்கு. ஆமாம், இதில் ஒன்றும் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது திரும்பி இப்படி படுக்கிறாங்க அப்படின்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே அதில் இருக்கா, தெரியுதுங்களா? தெரியுது, சுருங்க மாட்டேங்குது. ஆமாங்க, இதில் வச்சு தம்பி, இதில் வச்சிருந்த தம்பி. அப்போ இது பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸ் பெட்டுங்க. லேட்டெக்ஸ், ஓகே. ஆமா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 15 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் இருக்கு. 15 இயர்ஸ் வரைக்கும் லைஃப். ஆமா, இது பாத்தீங்கன்னா ரப்பர் மரத்துல இருந்து வர பால்ல செய்யறது. புரியுதுங்களா? இப்போ இது வந்து லேட்டெக்ஸ் பெட்டுங்க மேம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனல் ஸ்ப்ரிங் ப்ளஸ் லேட்டெக்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் ஸ்ப்ரிங் ப்ளஸ் லேட்டெக்ஸ் வரும்.
இந்த ஜீரோ பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு அது லேட்டெக்ஸ் வருங்க. ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம இந்த பெட் வந்து மேக் பண்ணுறோம். ஆமாங்க, இதில் லேட்டெக்ஸில் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபுல் லேட்டெக்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், பேக்கெட் ஸ்ப்ரிங் லேட்டெக்ஸ்னாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த சாண்ட்விச் மாடல் மாதிரி உங்களுக்கு லேட்டெக்ஸ் ஆர்த்தோபெட்டிக் ஃபோமு பிளஸ் காயர் இது டபுள் சைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓ இந்த லேட்டெக் வந்து மேலே கூட நம்ம போட்டு எப்படி வேணாலும் படுத்துக்கலாம். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது கேட்குறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல் லேட்டெக்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நமக்கு ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல நிறைய பில்லோஸ் வந்து வெரைட்டிஸ் வச்சு, சாரி நிறைய பெட் வந்து வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே பில்லோ வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவீங்களா? ஆமாங்க, பில்லோ வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. சிங்கிளாக டபுளானா? ரெண்டு பில்லோ கொடுத்துருவோம். எந்த காட் எடுத்தாலும் எந்த காட் எடுத்தாலும் ரெண்டு பில்லோ கொடுத்துருவோம். நிறைய டீடைல்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோன்னா கிளாத் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ இது வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தோன்னா மூணு ஃபோம் ரெண்டு ஃபோம் அந்த மாதிரி வச்சு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்கிற பெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. கஸ்டமர்ஸ் டைரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிளாத் வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இதோட இமேஜஸ்லாம் அனுப்புவாங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஃபோமோட தான் கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பெட்டு இதை விட வேறு எங்கேயுமே கம்மி ப்ரைஸில் கொடுக்கவே முடியாதுங்க. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியானது இருக்குது, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சைஸ்லேயும் பண்ணி கொடுக்குறாங்க, பில்லோ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸாகவும் செஞ்சு கொடுக்குறாங்க. எந்த ஃபோம் வேணும், உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை போட்டு நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆஃபர் வந்து கஸ்டமருக்கு வேறு எந்த கடையுமே பண்ணி கொடுத்ததில்லை. இங்கே மட்டும் விட கம்மியாக நமக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோன்னா நிறைய டிசைன் வச்சுருக்காங்க. ஸோ எந்த டிசைனில் உங்களுக்கு பெட் வேணுமோ நம்ம அந்த டிசைன் சூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே பெட் வாங்கிக்கலாம். இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கனால வெளியே நீங்கள் வாங்கிறத விட 50% வரைக்கும் ஆஃபர் அதுக்கு மேலேயே நமக்கு இங்கே ஆஃபர் இருக்குது. ஸோ 50% மேலே ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறனால வெளியூரில் இருக்கும் டைரெக்டாக வர முடியாதுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். டிரான்ஸ்போர்ட் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு 2 pillows வேறு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கஸ்டமைஸாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இந்த டீட்டெயில்ஸ் பற்றல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ கண்டிப்பாக கால் பண்ணி உங்கள் நீங்களும் பெட் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.